மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் கோவை அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய மருத்துவ முகாமில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு குருதிக்கொடை வழங்கினர். மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பாக இலவச உணவு வழங்குவது, கல்வி மற்றும் மருத்துவ உதவித்தொகை என பல்வேறு சமுதாய நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கியில் இரத்த தானம் முகாம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் தலைவர் கோவை சுலைமான் தலைமையில் நடைபெற்ற இதில் ட்ரஸ்டின் நிர்வாகிகள் முகமது உமர், ஜிம் சாதிக், சீதாராமன் என்கின்ற குமார், உசேன், தாகித், அசத், சையத், சதாம் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகராட்சி துணை மேயர் வெற்றிச்செல்வன், கரூஸ் கிருஷ்ணயாபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி, கோவை மாவட்ட கொள்கை கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் இனி அப்துல்லா, கோவை மாநகர மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ், திமுக இளைஞரணி நிர்வாகி சிங்கை மதன், முஸ்லீம் விமன் எய்ட் சொசைட்டி கோவை பைசல் ஆகியோர்கள் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தனர். முகாமில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு குருதிக்கொடை வழங்கினர்.